இதுல எது வேணாலும் ஜீபே ஆப்ல இருக்கு. ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். எதுக்காக இப்படி பண்ண சுந்தரம்? ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? சொல்ல. அம்மா, நான் திருடலம்மா, நான் திருடல. உங்க கால வேணாலும் விழுறம்மா. சுந்தரம், நீ திருடலன்னு எனக்கு நல்லா தெரியும் சுந்தரம். ஆபீஸ் பணத்தை நீ எடுத்தேன்னு அந்த ஆண்டவனே நேர்ல வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சுந்தரம். இன்னொரு இருக்கு. நான் கோவில்ல வச்சு கன்னத்துல என்னன்னு உன்கிட்ட கேட்டதுக்கு செவத்துல இடிச்சுக்கிட்டேன்னு தானே சொன்ன? மித்ரா உன்ன அடிச்சாங்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச சுந்தரம்? மித்ரா ஆண்டி, சுந்தரத்தை யாருன்னு நினைச்ச? 25 வருஷமா இந்த குடும்பத்துல விசுவாசமா வேலை பாக்குற என் நம்பிக்கைக்குரிய மனுஷன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சுந்தரமும் அவரோட பொண்ணும் உயிரையே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சுந்தரம் கேவலம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை திருடி அவங்க அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டாருன்னு நீ சொல்ற? ஆதி, மா என்ன நடந்துச்சு? நானும் ஷாமும் பேங்க் போய் விசாரிச்சுட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணிட்டு தாமா வரோம். சுந்தரம் பார்வதி அக்கவுண்ட்ல வேற யாரோ 2 பேர் தான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்கம்மா. இது எல்லாம் கண்டிப்பா அந்த நந்தினியோட வேலையா தான் இருக்கும். சுந்தரமும் பார்வதியும் பாசத்துக்கு மட்டும்தான் கட்டுப்படுவாங்க, அன்புக்கு அடிமையா இருப்பாங்க, ஆனா பணத்துக்கு ஒரு நாள் கூட அடிமையா இருக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் பணத்தை பெருசா நினைக்க மாட்டாங்க. 30 லட்சம் ரூபாவை திருடிட்டாங்கன்னு சொன்னியே, அந்த நந்தினியால என் வர்க்கர்ஸ்க்கு ஆயுத பூஜை பரிசு கொடுக்க முடியாத நிலைமை வந்தப்போ 100 கோடி ரூபாவை அள்ளி கொடுத்தது யார் தெரியுமா? இதோ இந்த பார்வதியும் சுந்தரமும் தான். ஆதி, இன்னைக்கு டேட்ல பார்வதி பேர்ல இருக்கிற ஷேர்ஸோட டோட்டல் வேல்யூ என்ன சொல்லு? 280 கோடி. பாத்தியா, 250 கோடின்னு சொன்னதும் நீ அதிர்ச்சி ஆயிட்ட. ஆனா சுந்தரமும் பார்வதியோட முகத்தையும் பாரு, எந்த ஒரு சலனமும் இல்ல. பணத்தை ஒரு பொருளாவே மதிக்காதவங்க அவங்க. இன்னும் சொல்ல போனா தாம் பேர்ல இவ்ளோ பணம் இருக்குன்னு கூட தெரிஞ்சுக்க விரும்பாதவங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் விசுவாசமா இருக்கிற இவங்க பணத்தை திருடிட்டாங்கன்னு சொன்னா நான் நம்பிடுவேனா? சுந்தரத்தோட விஷயத்துல மட்டும் இல்ல, இனிமே எந்த ஒரு விஷயத்திலயும் நீ அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. யோசிச்சு நிதானமா தான் முடிவெடுக்கணும், அதான் எல்லாருக்கும் நல்லது.
எப்படியும் உனக்கு அந்த நிதானம் வர்ற வரைக்கும் நான் உன் பேருக்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறது இல்ல. போச்சா? அதே மாதிரி இனிமே நீ ஆபீஸ்க்கு போலாம் வரலாம், அங்க எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற அதிகாரம் உனக்கு இல்லை.